எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்வரூபா. நிதர்சனம் எஜுகேஷன் சென்டர்ல இருந்து உங்களுக்காக இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். எல்லாருக்கும் வந்து கிராமர் அப்படின்னாலே இங்கிலீஷ் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவீங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. சோ உங்களுக்கு புரியற மாதிரி உங்களுக்கு தேவையான இங்கிலீஷை எப்படி தைரியமா பேசுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நீங்க நான் தினமும் பேசுற வார்த்தைகளே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேசியிருப்பீங்க. ஆனா தனியா இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு பயம் வரும். நமக்கு 247 எழுத்துக்கள் இருக்க தமிழையே ஈஸியா பேசிடுறோம். அப்போ 26 லெட்டர்ஸ் இருக்க இங்கிலீஷ் கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. சோ அது எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சென்டென்ஸ் அப்படினா என்னது அப்படினா தமிழ்ல நம்ம வாக்கியம் அப்படினு சொல்றது தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் அப்படினு சொல்றோம். சோ இப்போ நம்ம வந்து தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் படிப்போம், அதுக்கு அப்புறமா வந்து வார்த்தைகள் படிப்போம், அதுக்கு அப்புறமா வாக்கியத்துக்கு வருவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படினா எழுத்துக்களை வந்து ஆல்பாபெட்ஸ் அப்படினு சொல்வாங்க, வார்த்தைகளை வந்து வேர்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க, சென்டென்ஸ் அப்படினா வாக்கியமா வந்து நம்ம சென்டென்ஸ் அப்படினு சொல்றோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சென்டென்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பார்ட்ஸ் அப்படின்னா எத்தனை பங்கா சென்டென்ஸ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ சென்டென்ஸ்க்கு மொத்தம் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸ்னாலே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுதான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதை தான் அப்படியே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பேச போறோம், அந்த சப்ஜெக்ட பத்தி என்ன சொல்ல போறோம் அப்படின்றத ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்றோம், மை ஃபாதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எதை பத்தி பேசுறோம் இந்த சென்டென்ஸ்ல, மை ஃபாதர் அப்படின்றத பத்தி தான் பேசுறோம். சோ நம்ம மை ஃபாதர் பத்தி சொல்றனால மை ஃபாதர் தான் இங்க வந்து நம்மளோட சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்ட பத்தின விஷயத்த நம்ம வந்து சொல்றோம். சோ அப்படி சொன்னா அதுதான் ப்ரெடிகேட். சோ மை ஃபாதர் இஸ் எ டீச்சர் அப்படின்னும் போது மை ஃபாதர் அப்படின்றது சப்ஜெக்ட், மிச்சம் அந்த சென்டென்ஸ்ல மிச்சமா உள்ள எல்லாமே வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஐ ஒர்க் இன் அன் ஆஃபீஸ். நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுல அப்போ நான் ஐ அப்படின்ற வார்த்தை தான் நம்மளோட சப்ஜெக்ட், ஒர்க் இன் அன் ஆஃபீஸ். சோ அந்த சப்ஜெக்ட பத்தின விஷயம் நமக்கு சொல்றதுனால ஒர்க் இன் அன் ஆஃபீஸ் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிகேட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம், இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். டைப்ஸ்னா என்ன அப்படின்னா டென்ஸ்ல சென்டென்ஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது தான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்னா தமிழ்ல செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றது. இன்டராகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம். இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டளை வாக்கியம். எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னா வியப்பு வாக்கியம். ஸோ இப்போ அசர்ட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கலாம்.
அசர்ட்டிவ்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு வாக்கியத்தை பத்தி சொல்றோம், ஒரு சென்டென்ஸ் பேச போறோம், சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு வார்த்தையை ஒரு சென்ட ஒரு விஷயத்தை பத்தியோ இல்லைன்னா நிகழ்கிறத பத்தியோ நம்ம ஜென்ரலா சொல்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மை ஃபாதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஜென்ரலா சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையாவது பார்த்து கேள்வி கேட்குறோம், கேள்வியாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு, வாட் இஸ் யுவர் நேம், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறத இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கட்டளையாக சொல்கிறோம், இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளையாக சொன்னாலோ, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு இது செஞ்சு தருவியா அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டாலும் அதை வந்து நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு, ஷட் த டோர் அப்படின்னா கதவை மூடு அப்படின்னு சொல்லி கட்டளையாக சொல்கிறது, இல்லைனா ப்ளீஸ் டூ மீ திஸ், எனக்காக இது கொஞ்சம் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், வியப்பாக பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு, ஹுரே வி வன் த மேட்ச், அப்போ நாங்கள் வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறது, எல்லாம் வியப்பாக சொல்கிற விஷயத்த வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம வந்து சென்டென்ஸ் பார்த்துட்டோம், சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, சென்டென்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது, பார்ட்ஸ் ஒரு ஸ்பீச்சில் நம்ம பேசுகிற லாங்குவேஜில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இங்கிலீஷில் மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அ வேர்ட் தட் டினோட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங், பர்டிகுலர்லி ஆர் ஜென்ரலி. இப்போ ஒரு பிளேஸை பற்றியோ இல்லைன்னா ஒரு பர்சன் ஒருத்தரை பற்றியோ இல்லைனா ஒரு இடத்த பற்றியோ இல்லைனா ஒரு பொருளை பற்றியோ நம்ம ஒரு பொருளோட பேரை சொன்னாலோ இல்லைனா ஒரு பொருளை ஜென்ரலாக நம்ம மென்ஷன் பண்ணாலோ அதை வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, மோகன், இந்தியா, ஆப்பிள், கேர்ள், ஸ்டேட், இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக நவுன் வந்து நம்மளோட சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்டோட பொசிஷனாக நவுன் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு, இப்போ ஜென்ரலாக நவுன்னா இதுதான். இப்போ நம்ம ப்ரனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரனவுன்னா என்னதுன்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் சப்ஸ்டியூட்ஸ் நவுன் ஆர் விச் ரிப்ளேசஸ் நவுன். ஸோ இப்போ நம்ம வந்து நவுனுக்கு பதிலாக எழுதுகிற ஒரு வேர்டை தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம், ஒரு எலஃபேண்ட் பற்றி ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல எலஃபேண்டஸ் எலஃபேண்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது எலஃபேண்ட்டுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா இட் இட் அப்படின்னு சொல்லி அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டை தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் இஸ் அ ஸ்கூல் பாய், ஹீ இஸ் ஸ்டடிங் இன் 12th ஸ்டாண்டர்ட். அப்போது ராம் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு இடத்துல நம்ம ராமை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்படி நம்ம சொல்லும் போது, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாட்டியும் ராமேஸ் ராமேஸ் அப்படின்னு எழுதாமல் ஃபஸ்ட்டு அவனோட பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேருக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரனவுன். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இஸ் மை டாக், இட் இஸ் வெரி நாட்டி. அப்போது இங்கே நம்ம வந்து அப்போன்ற நாயை பற்றி பேசுகிறோம். அப்போது அப்போ இஸ் மை டாக், இட் இஸ் வெரி நாட்டின்னு சொல்லும் போது ஒரு ஒரு வாட்டியும் அப்போ அப்போன்னு போடாமல் அந்த நவுனை நம்ம ரிப்ளேஸ் பண்ணி இட் அப்படின்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிப்ளேஸ் பண்ணால் நவுனை ரிப்ளேஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் கிவ்ஸ் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த நவுன். ஸோ நம்ம நவுனுக்கு ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷனோ இல்லைனா அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, டிஸ்கிரைப் அப்படின்னா அதை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி இல்லைனா அதை பற்றி சொல்கிற மாதிரி ஏதாவது வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்ல வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்காக சொல்கிறேன்.
Sheila is a lazy girl. அப்போ ஷீலான்ற பொண்ணை வந்து எப்படிப்பட்ட பொண்ணா வந்து ரொம்ப லேசியான பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நவுன வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றனால இந்த லேசி அப்படின்றது நம்மளோட அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ஐ ஹாவ் 10 rupees, அப்போ அவன் கிட்ட 10 rupees இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நவுனுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். வெர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெர்ப் இஸ் a word that tells the action done by the noun. அப்போ நம்ம நவுன் என்ன ஆக்ஷன் செய்யுதோ அதை சொல்றது தான் நம்ம வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, நான் ஸ்கூலுக்கு தினமும் போவேன் அப்படின்னு சொல்றதுல அப்போ கோ அப்படின்றது தான் அந்த நவுன் பண்ணுற ஆக்ஷனை சொல்லுது. ஸோ நவுன் செய்கிற ஆக்ஷனை சொல்கிற வேர்டு தான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே பிளே கிரிக்கெட், அவங்க வந்து கிரிக்கெட் விளாடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நவுனோட ஆக்ஷனை நம்ம சொல்கிறனால அதை வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். Adverb. Adverb-னா என்னன்னா, it is a word that gives an additional information to the verb. இப்போ எப்படி noun-க்கு adjective மாதிரியோ அதே மாதிரி தான் verb-க்கு adverb. So verb அவங்க செய்கிற ஆக்ஷனுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க நல்லா வரைவாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னு அவங்க செய்கிற ஆக்ஷனுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு பேர் adverb. ஸோ இப்போ adverb-க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரோஜா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ரோஜா வந்து அழகாக பாடுவாங்க. இப்போ நம்ம ரோஜா இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம வந்து ரோஜாவை பற்றி, ஸோ அந்த நவுனுக்கு பற்றி நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதே ரோஜா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா அந்த பாடுறது அழகாக பாடுவாங்க. அப்போ அவங்க ஆக்ஷன், அந்த செய்கிற ஆக்ஷனுக்கு நம்ம அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால இதை வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நரேஷ் கேம் ஹோம் எஸ்டர்டே, நரேஷ் நேத்து என் வீட்டுக்கு வந்தான். அப்போது அது வந்து அந்த எஸ்டர்டே நேத்து அப்படின்னா அவன் எத்தனை மணிக்கு நம்ம அவன் செஞ்ச ஆக்ஷன் என்ன டைமில் நடந்துச்சு அப்படின்னு அது ஒரு எக்ஸாம்பிள், அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால அது வந்து அட்வர்ப். கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் சென்டென்சஸ் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ். கிளாஸ் ஃப்ரேஸ் என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. கிளாஸ் தான் என்ன, ஃப்ரேஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கன்ஜங்ஷனா என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். கன்ஜங்ஷன்னா என்னதுன்னா, ஒரு ரெண்டு வேர்டையோ ரெண்டு சென்டென்ஸையோ இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கன்ஜங்ஷனில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதில் சில நீங்கள் பார்க்கலாம். நவீன் இஸ் அ குட் பாய் பட் ஹீ இஸ் வெரி நாட்டி. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இவன் வந்து அவன் வந்து ஒரு குட் பாய் ஆனால் அவன் வந்து ஒரு நாட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ரெண்டு சென்டென்ஸை நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷன், ஒரு பட் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறனால அந்த பட்டை தான் நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ வென்ட் டு போலீஸ் ஸ்டேஷன் பிகாஸ் ஹீ லாஸ்ட் இஸ் பேக். அவன் பேக் அவன் தொலைச்சிட்டனால அவன் போலீஸ் ஸ்டேஷன் போனான். அப்போது ஹீ வென்ட் டு போலீஸ் ஸ்டேஷன் ஹீ லாஸ்ட் இஸ் பேக் அப்படின்ற ரெண்டு சென்டென்சஸை பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கனால இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கன்ஜங்ஷன். ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் யூஸ்வலி டெல்ஸ் இஸ் த ரிலேஷன் ஆஃப் அ நவுன் அண்ட் ப்ரொனவுன் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். அப்படின்னா ஒரு நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸ், மற்ற பார்ட்டுக்குள்ள ரிலேஷனை சொல்கிறது தான் வந்து ப்ரிபோசிஷன். எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். மை ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் த ட்ரீ. அப்போது என் வீடு வந்து ட்ரீக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா அந்த நவுனை வந்து அந்த ட்ரீக்கும், ஸோ அந்த 10 sentences இருக்க வேறு ஒரு வேர்டுக்குள்ள ரிலேஷன், நவுனுக்கும் அந்த வேர்டுக்கும் உள்ள ரிலேஷன் பிஹைண்ட் அப்படின்ற வந்து ரிலேஷனை சொல்கிறனால இட் இஸ் கால்ட் ப்ரிபோசிஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த டாக் ஜம்ப் இன் டு த ரிவர். ஸோ அப்போ அந்த நாய் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த டாக் அப்படின்ற அந்த நவுனுக்கும் அந்த ரிவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிபோசிஷன். இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, த வேர்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் த ஃபீலிங் ஆஃப் ஜாய் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்ரி. இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து எந்த வேர்ட், ஒரு ஃபுல் சென்டென்ஸுமே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வேர்டில் அந்த மொத்த ஆச்சரியமும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேர்டை தான் நம்ம வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஹுரே வி வன் த மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹுரே அப்படின்ற வேர்டில் தான் நம்ம வந்து மேட்சை ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற நம்மளோட சந்தோஷம் தெரியுது. ஸோ அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாவ், த பேபி இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாவ்ன்ற வேர்டில் தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பிரஷனை வந்து எந்த வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுதான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக பார்த்துடலாம். சென்டென்சஸ். சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஓகே, அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
ஸ்பீச் பார்த்தோம் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு என்னென்ன அப்படின்னா நவுன் ப்ரோனவுன் அட்ஜெக்டிவ் கரெக்ட் வெர்ப் அட்வெர்ப் கன்ஜங்ஷன் ப்ரிபோசிஷன் இன்டர்ஜெக்ஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க இன்னைக்கு நான் எடுத்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நாட்டின் நலன் சிறந்த கல்வி ஊரின் நலன் உயர்ந்த சேவை